ஆஸ்திரேலியாவில் அரசியல் தஞ்சம் கோரும் நோக்கில் ஆபத்தான படகு பயணத்தை மேற்கொண்டு வரும் அகதிகளை தடுத்து வைப்பதற்காக ஆஸ்திரேலியா பப்போ நியூக்கினியாவின் மனுஸ் மற்றும் நவ்லூ தீவுகளில் அமைத்துள்ள அகதிகள் தடுப்பு முகாம்களில் மிகவும் மோசமான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக தொடரும் வன்முறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் காரணமாக விரக்தி அடைந்துள்ள அகதிகள் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்களும் இடம்பெற்றன இந்த நிலையில் நவ்ரு தீவில் உள்ள தடுப்பு நிலையத்தில் இடம்பெறும் பாலியல் வன்கொடுமைகள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இரகசிய ஆவணங்களை த கார்டியன் பத்திரிகை அண்மையில் வெளியிட்டிருந்தது குறித்த நிலையத்தில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவர்களுக்கு உடல் ரீதியில் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டமை போன்ற தகவல்கள் குறித்த ஆவணங்கள் மூலம் வெளிவந்திருந்தன இந்த நிலையில் குறித்த தடுப்பு நிலையங்களில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களை பாதுகாப்பதற்கு அவர்களை ஆஸ்திரேலியாவிற்கு கொண்டு வருவதே ஒரே வழியென அகதிகள் தடுப்பு முகாம்களில் கடமையாற்றிய முன்னாள் பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ள முன்னாள் பணியாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் குறித்த தடுப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலியாவிற்குள் அழைத்து வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள் பசுபிக் தீவான நவ்ரு மற்றும் பப்பு கினியாவில் உள்ள மனுஸ்தீவு ஆகியவற்றில் உள்ள தடுப்பு நிலையங்களில் பணியாற்றியவர்களே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் குறித்த தடுப்பு நிலையங்களில் உள்ள அகதிகளை ஆஸ்திரேலியாவில் குடியேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் ஊழியர்கள் கடிதம் ஒன்றிலும் கையெழுத்திட்டுள்ளார்கள் பல்வேறு விசாரணைகளுக்காக குறித்த தடுப்பு நிலையம் தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பித்திருப்பதாக பல முன்னாள் ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இதேவேளை ஆஸ்திரேலிய அரசியல் யாப்பிற்கு முரணாகவே மனுஸ் நியூகினியாவின் உள்ள அகதிகள் தடுப்பு முகாம் அமைந்திருப்பதாக ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் முக்கியமான தீர்ப்பொன்றை அறிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது